பாருங்க, இதான் வந்து விமான நிலையம், மதுரை விமான நிலையம். பாருங்க நண்பர்களே, எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. மதுரை ஏர்போர்ட், இது வந்து நம்ம இங்கிருந்து வரக்கூடிய வழி நண்பர்களே. இங்கே ஒரு சப்தகிரி இருக்கு நண்பர்களே. இது வந்து இது வழியாக தான் எக்ஸிட் ஆகி வருவாங்க எல்லோரும். பயணிகள் எல்லாமே இது வழியாக தான் எக்ஸிட் ஆகி வருவாங்க. பக்கத்திலே ஒரு வடமலையான் இது வேறு இருக்கு நண்பர்களே, மெடிக்கல்ஸ் வேறு, எமர்ஜென்சிக்காண்டி மெடிக்கல் செக்கப் பண்ணுவாங்க. எனக்குள்ள ஒரு டீ ஸ்டால் மாதிரி இருக்குது, சப்தகிரி டீ ஸ்டால் ஒன்று இருக்குது நண்பர்களே. இப்போ வந்து ஃப்ளைட் ஒன்றும் வரல நண்பர்களே, அதனால் ஒன்றும் பார்க்க முடியல. ஃப்ளைட் வந்தால் உங்களுக்கு கரெக்டாக காட்டலாம். ஃப்ளைட் எதுவும் வரல நண்பர்களே. ஃப்ளைட்டு தெரியலைங்களே. நண்பர்களே பாருங்கள், நம்ம ஏர்போர்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது பாருங்கள். மதுரையோட பாரம்பரிய ஸ்டில்ஸ்லாம் இருக்குது நண்பர்களே. பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது நண்பர்களே. பாரம்பரியமாக ஏர்போர்ட்டோட இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு பார்க்குறது. அதாவது மூணுவே இருக்குது நண்பர்களே. இது வழியாக தான் எக்ஸிட் ஆகி போவாங்கன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. பாரம்பரிய வேஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. இது ஏர்போர்ட்டோட டைம் டேபிள் போட்டிருக்காங்க. எந்தெந்த ஏர்போர்ட்டுக்கு எந்தெந்த டைம் என்னென்ன வரும், என்னென்ன ஃப்ளைட்டு வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க நண்பர்களே. பாருங்கள் டைம் வந்து டெல்லியிலேருந்து பெங்களூருக்கு சென்னைக்கு அடிக்கடி வண்டி இருக்குது. 11:35 8:10 ஒரு ஃப்ளைட் இருக்கு நண்பர்களே. பாருங்கள் பூந்தோட்டம் மாதிரி இருக்குது நண்பர்களே. நண்பர்களே ஃப்ளைட்டு புறப்படும் டைம் போட்டிருக்காங்க. அது எந்தெந்த இடத்துலேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புதுங்கிறது போட்டிருக்காங்க. சென்னை பெங்களூர், மும்பை, துபாய், சென்னை, பெங்களூர், சென்னை, அந்த மாதிரி ஷெட்யூலில் டைம் இருக்குது. ஒரு 8-10 ஃப்ளைட்டுக்கிட்ட இன்றைக்கி லேண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இங்கே வந்து உள்ளே செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. உள்ளே போகிறவங்களுக்கு செக் பண்ணி அதுக்கு அப்புறம் உள்ளே போயிட்டு ஒரு ரிசப்ஷன் மாதிரி இருக்கும். அங்கே உள்ளே உட்காந்து மறுபடியும் ஒரு வெரிஃபிகேஷன் இருக்கும். ஃப்ளைட் வரதே வெயிட் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கான்னு ரெஸ்ட் எடுக்கிறக்காண்டி ஒரு இடம் இருக்கும். வர்றதே உள்ள செக் பண்ணி முன்னாடி அனுப்பிடுவாங்க நண்பர்களே. கூட்ட நெரிசலில் அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது இந்த ஒமிக்ரா டைம்ங்கிறதால கொஞ்சம் சேஃப்டி கொஞ்சம் பக்காவாக இருக்கணுங்கிறதுக்காண்டி எல்லோரும் மாஸ்க் போட்டு கம்பல்சரியாக உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அது போக கோவிட் அந்த இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணுறாங்க. டிக்கெட் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கேருந்து கிளம்புறாங்க. லக்கேஜ் வெரிஃபிகேஷன், டிக்கெட் வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணுறாங்க நண்பர்களே. இங்கே எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க நண்பர்களே. வெளியில் உள்ளவங்களாம் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டின இல்லை நண்பர்களே, அந்த மாதிரி தான் செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்பாங்க. உள்ளேயும் ஒரு ஸ்பேஸ் ஜெட் மாதிரி இருக்கும், உள்ளே ஒரு அரைவிங் கால் மாதிரி, அதாவது உட்காந்து இருக்கிற மாதிரி பயணிகள் இங்கே தான் என்ட்ரு ஆவாங்க. ஏன்னா ஏர்போர்ட்டு உள்ளே என்ட்ரு ஆகக்கூடிய வழி நண்பர்களே. இது வழியாக தான் என்ட்ரு ஆகுவாங்க நண்பர்களே. ஓகே நண்பர்களே, ஓகே. இது நிறையா பேசஞ்சர்ஸ் போகிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு சில ஃப்ளைட் தான் இருக்குது. அடுத்து கரெக்டாக வந்து 8:05 இருக்குது நண்பர்களே. 8:05 சென்னைக்கு புறப்படுற ஒரு டைம் ஃப்ளைட் இருக்குது நண்பர்களே. அடுத்து பெங்களூருக்கு 8:30 அந்த மாதிரி டயத்தில் தான் இருக்குது நண்பர்களே. அதனால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் பேசஞ்சர்ஸ் எல்லாம். கண்டிப்பாக ஃப்ளைட் சீக்கிரம் வந்துடும், வந்தோடனே போயிடுவாங்க நண்பர்களே. நண்பர்களே மதுரை விமான நிலையம் பாருங்கள், ஒரு வியூ மாதிரி காட்டுறேன் நண்பர்களே எல்லாத்தையும். இதுலேருந்து தான் கிளம்புது நண்பர். இது வந்து உள்ளே போகக்கூடிய வேஸு. அப்படியே சுற்றி வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் இருக்கும்.
அதிருத்தி போகலான்னு பல ஃப்ளைட்டு அதிருத்தி போகும். அந்த சத்தகிரி போது பார்த்திங்கன்னா அது வந்து எக்ஸிட் வழி, இது வந்து உள்ளே போகிற வழி, அது வெளியில் வர்ற வழி நண்பல, அந்த வழியை வழியே வர்றதிருத்தி பார்த்துக்கலாம். முன்னாடி நல்ல பூந்தோட்டம் மாதிரி நல்லா நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க நண்பலே, அழகாக இருக்குது. செக்கப் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு மூணு இடங்கள் வச்சுருக்காங்க. டிக்கெட் செக் பண்ணுறது, கோவிட் செக் பண்ணுறது எல்லாமே வரிசையாக பண்ணிக்கிருக்காங்க நண்பலே. புறப்படுக்கு நேரத்தை காட்டினேன் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிறையா மக்கள் அவங்களோட சொந்தக்காரங்களை ஃப்ளைட் அனுப்பி வைக்க வெயிட் பண்ணுறாங்க. வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் கிளம்பிட்டாங்க நண்பர்களே. ஏர்போர்ட்டில் வழி அனுப்பி வைக்கிறதுக்கு வராங்க நிறைய பேர். அது அந்த எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து எக்ஸிட் வழி. எக்ஸிட் வழியிலேருந்து அப்படியே வெளியில் போனாங்கன்னா அது அப்படியே அதுக்கு நேரம் வெளியில் போயிடலாம் நண்பர்களே. அப்படியே அது வழியாக அப்படியே வெளியில் போயிடலாம் நண்பர்களே. அவ்வளோதான் சின்ன ஏர்போர்ட். அரேஞ்ச்லாம் பண்ணியிருக்காங்க நல்லா. நண்பர்களே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒர்க்கர் சாப்பிட்றதுக்கு கேண்டீன் இருக்கு. இங்கே ஒர்க்கர்ஸும் சாப்பிட்றாங்க. கேண்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. வேலை பார்க்குறவங்களாம் யூஸ் பண்ணுறாங்க நண்பர்களே. ஃப்ளைட்டு ஓகே ஓகே, இதுதான் ஸ்பேஸ் ஜெட் நண்பர்களே. ஸ்பேஸ் ஜெட்டு நிற்கிது. பின்னாடி சுவர் இது, சுவரில் பார்த்ததுனா தெரியல நண்பர்களே. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஃப்ளைட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியல, ஏன்னா அந்த சைடு கொஞ்சம் லாக் பண்ணிட்டாங்க ஹெட் போட்டு. அதுவும் இல்லாமல் இங்கே ரேராக தான் ஃப்ளைட் வரும், டொமஸ்டிக் பர்பஸ் மாதிரி தான் வரும். டொமஸ்டிக் பர்பஸ் உள்ள ஃப்ளைட்டு தான் வந்து இறங்கும். ஒன்று ரெண்டு வெளிநாட்டில் உள்ள பயணிகள் வர்ற ஃப்ளைட்டு மட்டும் தான் இறங்கும் நண்பர்களே. ஏன்னா சென்னைன்னா அவங்களுக்கு லோக்கலில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஃப்ளைட் வரும் நண்பர்களே. இதுதான் ஏர்போர்ட்டு பேக் சைடு, இங்கே தான் வந்து லேண்டிங் ஆகும் நண்பர்களே. ஃப்ளைட் இங்கே தான் வந்து லேண்ட் ஆகும். இதில் ஸ்டார்டிங் ஆகி அந்தா நிற்கிது பாருங்கள், ஜுவேஸ் செட்டு அந்தா நிற்கிதுங்களா, அதான் ஜுவேஸ் செட்டோட எண்டு. அதே எழுதி நிற்கணும் நண்பர்களே. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், இறங்கும் போது வேண்டாம் பார்க்கலாம். இதில் ஸ்டார்ட் ஆகி இது வழியே தான் ஸ்டார்ட் ஆகி கீழே இறங்கி அது வழியாக போகணும் நண்பர்களே. அங்கே போய் நிற்கிற நம்பளே. அந்த இடத்துல ஒரு ஃப்ளைட்டு நிற்கிது. ஃப்ளைட்டு வந்தால் தானே நண்பர்களே எடுக்க முடியும். ஃப்ளைட்டு இப்போதைக்கு நான் வரலாம், இல்லை மதியத்துக்கு மேலே தான் ஃப்ளைட் வரணும் சொன்னாங்க, அதனால் ஃப்ளைட்டு இப்போதைக்கு நான் வராதுன்னு நினைக்கிறேன் நம்மளே. ஃப்ளைட்டு இப்போதைக்குன்னு கிடையாது நண்பரே, நம்ம வெயிட் பண்ணது வேஸ்ட்டு. ஆனால் இதுதான் ஃப்ளைட்டு லேண்டிங் ஆகிற இடம். விமான நிலையம் இதுதான் நண்பர்களே. ஓகே ஓகே பாய் நண்பர்களே. ஃப்ளைட்டு லேண்ட் ஆகும்னு பார்த்தேன், ஃப்ளைட்டை வீடியோ எடுக்கலாம் தான் வந்தேன், ஆனால் ஃப்ளைட் எதுவுமே வரல, மனசே கஷ்டமாயிருச்சு. அதெல்லாம் வேறு வழி இல்லாமல் கிளம்புறேன் நண்பர்களே.